வணக்கம் சார். வணக்கம். உங்கள் இசை வாழ்க்கை எப்படி போய்கொண்டிருக்கிறது? இசை வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. இப்போது வரும் பாடல்களை கேட்கக்கூடியதா இருக்கிறதா சார்? அதை பத்தி நான் கமெண்ட் பண்ண முடியாது. ஏனென்றால் இப்போது வரும் திரைப்பட பாடல்களை நான் கேட்பதில்லை. அதுவாக என் காதில் விழுந்தபோது கேட்குமே தவிர நான் அதுக்காக போய் கேட்பது என்பது பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படி தற்செயலாக உங்கள் காதில் வந்து விழுந்த பாடல்கள் ஏதாவது பிடித்திருக்கிறதா சார்? அப்படி சொல்ல முடியல. ஐ கேனாட் ரிகால் வாட் ஐ ஹேவ் லிசன்ட் டு. அதெல்லாம் பெரிய இம்ப்ரெஷன் இல்லை எனக்கு அதை பத்தி. சுமார் நீங்கள் எத்தனை திரைப்படங்களுக்கு இசையமைத்திருப்பீர்கள்? கிட்டத்தட்ட ஒரு 15 படங்கள். அதுல சிலது வராம கூட போயிருக்கும். எனக்கு அந்த பாடல்குள்ள கொஞ்சம் மறந்து போச்சு. ஓடுகிற தண்ணியில உரசி விட்டேன் சந்தனத்தை, சேர்ந்துச்சோ சேரலியோ கைகளில். ஆவாரம் ஆறேழு நாளா சூப்பர் சூப்பர். அதோட வேற என்ன பாடல் சொல்ல கூட பாடல்கள் பாப்புலர் ஆயிருக்கு இன்னும் இன்னும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி? அதுல ஒரு காமெடி சாங் ஒண்ணு, தையில காசு வாயில தோசை, அந்த மாதிரி கரிசல் தரிசு. அது எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு நாலஞ்சு பாட்டு. அதுல புதிய கொஞ்சம் பாடல்கள், நானோ கண் பார்த்தேன் யேசுதாஸ் பாடினது ரொம்ப நல்ல பாட்டு அது. என் கோயில் எங்கே, அதுவும் யேசுதாஸ் பாடினது. கல்யாண கதைகள்னு ஒரு ஒரு படம், அதுல கல்யாண வர வேண்டும் பெண்ணே வர வேண்டும் பெண்ணேன்னு ஒரு பாடல். காதல் அலைகளிலே பாடல். அப்புறம் மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய் மனசுக்குள் உட்கார்ந்து மணி அடித்தாய் ஆயிரம் பூக்கள் மலரட்டும். அதுல கொஞ்சம் பாடல்கள் நிறைய உண்டு. ஆயிரம் பூக்கள் மலர தரா அப்படி வரும். அப்புறம் பொன்மேடையோ ஒரு பாடல், மேகம் அந்த மேகம் அப்படின்ற ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினது சோலோ. முதல் படத்திலேயே வந்து நீங்க வெற்றி பெற்ற ஒரு ஆள், அதை நீங்க தக்க வைத்துக் கொண்டு தமிழ் சினிமாவிலேயே தொடர்ந்து இருந்திருக்கலாமே. ஆமா, எழுதிருக்கலாம்னா. நான் வந்து என்னை தேடி வந்த படங்களுக்கு நான் இசை அமைத்தேன். நானாக அதற்கு தேடி இன்னும் படங்கள் செய்ய வேண்டும் என்று செல்லவில்லை. அதுதான் காரணமாக இருக்கலாம். இத்தனை சிறந்த பாடல்களை இசையமைத்தவர் இவ்வளவு காலம் எங்கே போனார் என நாம் தேடியதில் நியாயம் இருக்கிறது தானே?